die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? இதில் இங்கே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களாம்மா? பண்ணுவேன். ஆ, டெய்லி யூஸ் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே, சூப்பருங்க. இந்த கிராமத்தில் வந்து, அதாவது இங்கே இருக்க சுற்று வட்டாரத்துலேயே பார்க்காத ஒரு அரிய வகையான மரம் இது. அதாவது குங்குமக்காய் மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் இருக்கிற காயை வந்து, அது இந்த மரம் தான் இருக்குது காய், இதுதான் அந்த மரத்தோட காயே குங்குமக்காய்னு சொல்கிறாங்க. ஐயா, இது வந்து பச்சையாக இருக்கிறது, இது வந்து காஞ்சது. பச்சையாக இருக்கிறத அப்படியே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற விதைகள் ஒரு 15-20 விதை இருக்குது. அந்த விதையை நசுக்கி அப்படியே வந்து எடுத்து குங்குமமாக யூஸ் பண்ணுறாங்க. குங்குமம்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா பொட்டு வந்து ஒரு கலர் இருக்கும், சேம் அதே மாதிரி இருக்குது. அது எப்படின்னு சொல்லி அதையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது வந்து இந்த மரம் வந்து இந்த லோக்கல்லையே இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குதாம்மா, வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது அரிய வகை மரம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க. வேறு எந்த காட்டிலையும் இங்கே சுற்று வட்டாரத்துலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. தெரியாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் வீட்டில் வந்து காமிச்சாங்கன்னா, நானே எங்கள் வீட்டிலே காமிச்சேன்னா சந்தோஷப்படுவாங்க. நெத்தியில் வச்சு பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்கு பாருங்க. குங்குமம் அழகாக சூப்பராக இருக்கு. சூப்பராக, ஆமாம். இது குங்குமம்னா இது மாதிரி இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேம் அதே மாதிரி இருக்குது. சூப்பர். ஓகே, அந்த மரத்தை நான் பாட்டு வரேருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க. ஆமாம், கிடைக்காது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரிலாம் கேள்வி கூட பட்டதில்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே இருக்கு மரத்தில், மரத்தில் இருக்கு காய். ஏய் ஆட்டாதரா, டேய் தம்பி, ஏறா ஏறா பையன், ஏறு. காஞ்சு போச்சுன்னா பொடி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். காயாம இருந்ததுன்னா அப்படியே கையிலேயே நசுக்கி அப்படியே யூஸ் பண்ணலாம். இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமக்காய் மரமா? குங்குமா, குங்குமக்காய் மரம். இது இங்கே எல்லா இடத்துல இருக்குமா, இங்கே மட்டும் இருக்கா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இருக்கு. இல்லை, இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே இருக்கா? இல்லை இல்லை, இங்கே ஒரே செடி தான். ஒரே செடி இந்த சுற்று வட்டாரத்தில், இங்கே ஒரே செடி தான். அது சூப்பர் அருமை. அதே வந்துருக்கு, அதே வந்துருக்குது. யாரும் வரல காட்டுக்குள்ள, அதுவே தன்ன போல அதுவே வந்துருக்கு. காஞ்சக்காய், காஞ்சக்காய், இது குங்குமக்காய் காஞ்சக்காய். பையன் மரத்துல ஏறி எல்லாத்தையும் போது போது, ஒன்று ரெண்டு தான் போது போது போது. இவங்களாம் யூஸ் பண்ணிட்டு போதும் எனக்கு, போதுவா? ஆமாம், இந்த எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் போய் பிச்சு போடுவேன்டா. எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களே. போதுவா? சூப்பருங்க. நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. நான்ல யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. தெரியாது. அதை காமிமா, அதை காமிமா அப்படியா? ஃபுல்லா காமி பாப்பா, காமி கொஞ்சம் அந்த காமி. இதுதான் வந்து குங்குமக்காய். சூப்பர் அருமையாக இருக்குது குங்குமக்காய்.
எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய வகையான காய்ங்க இது குங்குமக்காய். இது வந்து இந்த அட்டடி கிராமத்தில் மட்டும்தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க, அந்த பையனை வச்சுருக்காப்புல, இந்த பொண்ணு வச்சுருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அவங்க இந்த காயிலேருந்து எடுத்த பொட்டுங்க. ஓகே, அதோட மரம் ஒரே ஒரு மரம், இந்த காட்டுக்குள்ளே இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இந்த சுற்று வட்டாரத்துலேயே இந்த மரம் எங்கேயுமே இல்லை. இங்கே வந்து இது வந்து தன்னை போல் வந்தது இல்லைங்களா, தன்னை போல் வந்தது, யாருக்குமே தெரியல, தன்னை போல் வந்திருக்குது. ஸோ கீழேருந்து இங்கேயே 2 கிலோமீட்டர் வரும் போல இருக்கே, அங்கேருந்து இங்கேயே 2 கிலோமீட்டர் வரும் போல இருக்கே. என்ட்ரன்ஸில் பார்த்தனா சின்னதாக தெரியுது, உள்ளே வர வர போயிட்டே இருக்கு ஊருக்கு. எதுங்க இதெல்லாம், யானை உடச்சுடுதா? ஓ, இதெல்லாமே மாங்காய் மரத்தை உடச்சிருக்கே. இந்த சைட்டில் நிறைய யானை இருக்கு இதுலையா, இந்த சோலைக்குள்ளையா? இதெல்லாம் மாடோட வழியா? ஆமாம், மாடு வழி, காட்டெருமை, காட்டெருமை. மூணு யானை இருந்துச்சா? எங்கே? இங்கேயா? நின்றுச்சா? பகல்லையா? நைட்ல? பகல்லையாவா? அப்படியா? இங்க நின்றுதா? இந்த சோலைகள் நிறைய யானை இருக்குப்பா. எங்கே வரு? இங்கேயா? எங்கேயோ மேலே தெரியுதா? அங்கேயா? அங்கே தெரியுதா? இங்கே இருக்குதா? அங்கே தெரியுது பார்த்தியா, அந்த பங்களாவா? அங்கே அவர் இப்போ நடந்து போகிறாங்கண்ணே, மேலே இருக்கதாதுவா? அங்கே ஸ்கூல் வேணும் வருமா? கஷ்டப்பட்டு நடந்தால் போகணும். ஆ, இதோ புதரில் தெரியுது, நேராக தெரியுதுங்களா? யானை நினச்சிட்டிங்களா? பூனை வருது, காட்டு மேய்து. பகலில் இலை எடுப்பாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. பகலில் இலை எடுப்பாங்க, அதான் எஸ்டேட்டுக்குள்ளே நிறைய காட்டு மேய்ப்பில் இருக்கு. பார்த்த வரைக்கும் ரோட்லேயே இப்போ போகுதுங்க. ஆ, போகுது, ரோட்டில் போகுது. எஸ்டேட்டில் நிறைய காட்டு மேய் இருக்குது. பைசன் இங்கேயா? கீழே தண்ணி இருக்கு ஏதாவது? கிணறு இருக்கா? தண்ணி குடிக்க வருது அப்படின்னாங்களா? ஓ, தண்ணி இருக்குனால தண்ணி குடிக்க வந்துருது. இப்போ யானையும் மாடு எல்லாமே பார்த்தா மேஞ்சாலும் தண்ணி குடிக்கிறக்கா அங்கே வரும்னு நினைக்கிறேன். என் மாடு அப்படி தான் தண்ணி குடிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். காட்டு மாடெலாம் ஒன்றும் பண்ணாதா? ஒன்றும் பண்ணாதே, நம்ம இது பண்ணால் நம்மள்கிட்ட. ஆ, நம்ம எது பண்ணலன்னா அது ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு போயிரு, மேய்ஞ்சிட்டு போயிரு. ஆனால் நான் பார்த்தது கோத்தகிரிலேருந்து ஒரு டைம் வரும்போதுங்க, இங்கே கீழ் கோத்தகிரி வரும்போது ரோட்லேயே ஒரு 5-6 மாடு நானும் இன்னும் பார்த்து பயந்துட்டு இருந்தேன். அவங்க போகிறத பார்த்து நானும் போனேன். அது ஒன்றும் பண்ணல, பாட்டுக்கு போகுது, நம்ம பாட்டு போகிறோம். இங்கே இருக்காது அப்படி தான், இங்கே இருக்காது எல்லாம் துரத்துவாங்கள. காட்டுக்குள்ளே வந்து துரத்துவாங்க, அதனால அது துரத்துது நம்மளை. அது நம்மளை துரத்து, நம்ம தான் கீழே குத்தி தள்ளிடு. ஓ, சரி சரி. ஒரு ஆடுதான் புளி அப்படியே கடிச்சிருச்சு. எங்கே? எங்கேயா? இங்கே மாங்காய் மரத்துட்டியம்மா. இங்கேயா? இந்த மாமங்காய் மரத்துட்டுவா? என்ன பண்ணுச்சு புளி? ஆடை கடிச்சிச்சாம்மா. ஆடை கடிச்சிச்சா? கடிச்சு சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுருச்சாம்மா. பகல்லையா நைட்லையா? பகல்ல. பகல்லையாவா? பகல்ல.
இப்போ பகலெல்லாம் பார்த்தா வரணுங்க, நானெல்லாம் வந்தேன் டேஞ்சர் தான். தனியெல்லாம் வர முடியாது. ஒரு ஸ்கூட்டி இருந்துச்சா அங்கே, ரெண்டு அணை இருந்துச்சு, அந்த ரெண்டு அணை அப்படியே அந்த ஸ்கூட்டி அப்படியே உடச்சிருச்சு. ஸ்கூட்டி உடச்சிச்சா, போட்டு மிதிச்சிருச்சு. இதே கடைசி வீடா? எஸ்டேட்டுங்களா? ஓ, எஸ்டேட்டோட செட்டுங்களா? சரி, பாட்டி மங்கி தான் இருக்காங்களா? இதுக்கு மேலே ஃபுல்லாக எஸ்டேட்டுங்களா? கொஞ்சம் போகணுங்களா? சரி, மேலே போய்ட்டு வரலாம். அந்த பங்களா விட்டவா, அங்கே தான் உங்கள் ஸ்கூல் வேணும் வரு. நடந்துட்டே தான் போகணும். இதெல்லாம் பைக்கில் வருமா? உங்கள் பைக்கா? எதில் எதுவும் மேலேருந்து வருங்களா? ஓ, பைக் வரும்போதுல? ஓ, சரிங்க. இது கீழே இல்லை. ஓ, இப்போ போகிற ரோடு வந்து இதில் ஜாயிண்ட் ஆகு. இதில் வந்து இப்போ தான் ஜாயிண்ட் ஆகி குணவக்கரைக்கு போயிரு. சரி, இது இதுலையா யானை வந்தது, யானை வந்து அடிச்சது. அங்கே தான் வீடு தெரியுது, அங்கே வீடு இருக்கா? அது செட்டுண்ணா. செட்டா? டீயில் பறிக்கிறது செட்டா? பறிச்சு அங்கே வச்சுருப்பாங்க, அது மேலே வந்து இடம் போட்டு எடுத்து போவாங்க. அந்த செட்டுக்கு அந்த பக்கமா நிறைய வருமா? இது சோள தானா? எங்கே இந்த மாதிரி செடி இருந்துச்சு? டீ ஸ்டடியா? புதர் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக டீ ஸ்டடி செடி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக புதர் ஆயிடுச்சா? இந்த பக்கத்தில் ரோடு போகுது, எஸ்டேட் ரோடா? எங்கே வீடு இருக்கு? அப்படியா? இது எண்டு ரோடு போட்டா வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் எங்கேயும் அந்த செம்மனார் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகலாம். கொணவகர்லேருந்து செம்மனார் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகலாம். எந்த காட்டுக்குள்ள? அந்த காட்டுக்குள்ளையா? ஆஹா, அது சோலை எந்த பக்கம்? இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. ஓ, சூப்பர். இது வரைக்கும் ரோடு இருக்கு. புளி சிறுத்தையில் இருக்குங்களா? எல்லாம் பகலெல்லாம் அங்கங்கே புதரில் இருக்கும். ஓ, நைட்டு 6 மணிக்கு மேலே அப்படியே ரோட்டில் வரும். ரோட்டில் வர ஆரம்பிச்சிரு, அப்படியே வந்து உள்ள காட்டுக்குள்ள போந்துரு, ஊருக்குள்ள போந்துரு. வீட்டு வீடு வீடாக வரும். ஆடு இருக்கா? எல்லாம் வரும். ஓ, வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அப்படியே வந்துடும். ஓ, அதுக்கு புலி சிறுத்தைக்கெல்லாம் இதுதான் வீடு? ஆமாம், இந்த காடு தான். அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே இருக்கு. ஓ, அதுக்குள்ளே உள்ளே போக முடியாது, ஃபுல்லாக புதரு. ஏன் புதரு? அதனால் புதராக இருக்குனாலும் ஆளுக யாரும் போகாதனால அங்கே போய் இருந்துக்குது. பகலில் வந்து வெளியே தலையை காமிக்காது. முடியாது. நைட்டில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது துரத்தினால ஓடி வந்து இதுக்குள்ளே போந்துடுவேன். இதுக்குள்ளே நம்மளுக்கு தெரியாது. சொன்ன மாதிரி இப்போ பகல்லே தெரியாது, இப்போ இருந்து இருக்குள்ள உள்ளே இருக்கு. ஆ, தூங்கிட்டு இருக்கு. அப்படியா?
புலியும் சிறுத்தை ரெண்டு இருக்குங்களா? ஆ ரெண்டு இருக்கு. புலியும் இருக்கு சிறுத்தை இருக்கு. யானைகள்லாம் சோலைக்குள்ள போயிரு. ஆ போயிரு போயிரு. இங்கெல்லாம் இருக்காது. பகல்ல இருக்கு. பகல்ல இருக்கு. ஓ அது நம்மள பார்த்து போகாது. சிறுத்தையும் புலியும் தங்குற இடம் அப்படின்னு இந்த கிராம மக்கள் சொல்றாங்க. இதுக்குள்ள வந்து பகல்லையே வந்து சிறுத்தையும் புலியும் நிறைய இருக்குமாம்மா. நைட்டு ஃபுல்லாக வந்து ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிச்சு ஆடு நாய் இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடு. பகலில் வந்து இங்கே தான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து சரியான பதறு, அதனால் வந்து இந்த கிராம மக்களுக்களே வந்து யாரும் போக மாட்டாங்க. அதனால் வந்து இந்த இடம் வந்து அதுக்கு வீடு மாதிரி ஒரு பாதுகாப்பான இடமாக தெரிஞ்சு இங்கே தான் எல்லாமே இருக்குது குடியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பகல்லையே நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு இந்த மக்கள் யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அது போக இங்கே யானைகள் இருக்குமாம்மா. யானைகள் வந்து பகல்லையே எங்கே வேணால் ரவுண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து சிறுத்தையும் புலியும் பகலில் பார்க்க முடியாது, இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசி எப்போங்க சிறுத்தை புலியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துச்சு? ஆ ஒரு மாதத்தில் ஒரு நாயை பிடிச்சி போயிருக்கா? ஓஹோ சரி. பகல்லே அது ஆடு மேய்ச்சி போகும்போது நாயை பிடிச்சிச்சு. நாயை பிடிச்சிச்சு. நாய் சரி சரி. ஆடு மேய் போகும்போது ஆடு கூட போகும். போகும்போது நாய் போகும்போது உள்ளே இருந்துருக்கு, அவள் பிடிச்சிச்சு. உள்ளே பிடிச்சி அப்படி உள்ளே போயிடுச்சு. இது உள்ளே போயிருக்கு, பிடிச்சி அதுவும் போயிடுச்சு. அப்படி இல்லை போன நாய் வரவே இல்லை. வரல. ஓஹோ எங்கே வரும்? அது எப்படி வரும்? சிறுத்தை பிரச்சனை வரும். பிடிச்சி போகும்போது சவுண்டு கேட்கும், கைக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான். நாய் வரல. நாய் வரல. ஆடு மாடு எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம். இதில் மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பிடிச்சி போயிரு. பிடிச்சிட்டு போயிரு. ஆள் இருந்தால் சவுண்டுக்கு வராது. ஆளோட சவுண்டுக்கு வராது. வராது. ஆடு கீடு உள்ளே போயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு போயிரு. எடுத்து போயிரு. ஓ அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். டேஞ்சரான ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. எஸ்டேட் இருந்தாலும் கூட ரொம்ப டேஞ்சரான இடம். செண்பகப்பூ மரம் அது. ஆ மேலே ஒரே ஒரு பூ இங்கே தெரியுது. ஏ மஞ்சள் கலரில் ஒரு பூ தெரியுது, செண்பகப்பூ. யானை வந்துருக்குது. வரும்போது பார்த்தோம்ல ஒவ்வொரு கால் தடம். இது ரப்பர் மரமா ரப்பர் காயா? இல்லை மரமே ரப்பர் மரமா? அதே ரப்பர் மரங்க. அந்த காய் இந்த பச்சையாக இருக்காதா? ரப்பர் காயா? ரப்பர் காய். அந்த பச்சை இது இலை மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. வித்தியாசமாக தெரிய மாட்டேங்குது. இது வந்து நார்மல். ஆ ஆ சரி சரிங்க. இது யாரும் விதைக்கிறது விதைக்கிறது இல்லை. காட்டுக்குள்ளே அப்படியே தண்ணை போல அதுவே வந்தது. ஓகே ஓகே. ரப்பர் கூட இந்த கேரளா சைடு நிறையா இருக்குது. அதில் வந்து என்ன, அந்த மரத்தில் வந்து வெட்டி விட்டு அந்த பால் வந்து வடியும். அந்த பாலை வந்து எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டைரெக்டாக அப்படியே அந்த காய் அப்படியே யூஸ் பண்ணுறது. இதான் பொது டேங்கா? இந்த தண்ணி டேங்கா? என்னங்க தண்ணி டேங்கில் வெறும் செடி மட்டும் தான் இருக்கு? புதரா இருக்கு. ஓ இங்கே ஓட்டை இருக்கு. குப்பையாக இருக்கு. மேலே போய் பார்த்தா வேணாம், இங்கேயே பார்ப்போம். ஏன்னா குப்பையாக தூர் வருதுல்ல. இந்த ஊத்தண்ணி தான் குடிக்கிறீங்க இந்த ஊத்தண்ணி தான் குடிக்கிறீங்க. இந்த தண்ணியிலனா கஷ்டம் குடிக்கிறதுக்கு. கஷ்டம். மே மாதம் எல்லாத்துல கஷ்டம். கஷ்டம். தண்ணி இல்லை. அதனால தண்ணி வசதி வீடு சரிதான் முக்கியமே. இது இதில் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து டேப் போட்டு கொடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இதை யூஸே பண்ணுறதில்லை. கரெக்டாக க்ளீன் பண்ணுறது எதுவும் பண்ணுறதில்லை. பைப்பு கரெக்டாக இல்லை, தொட்டியும் கரெக்டாக இல்லை. தொட்டினா மேலே ஃபுல்லாக ஏதோ செடி தான் புதர மாதிரி இருக்கு.
செடி தான் போதற மாதிரி இருக்கு. தண்ணி தெரியுதாங்க, இருங்க பார்க்குறேன் நான். இடிஞ்சிருக்கு, மாடு ஏறி இருக்கும் போல இருக்கு. இருங்க, இது நம்ம வீடு தாங்காது, மரத்தை பிடிச்சா போதும் அவ்வளோதான். இதுதான் தண்ணி தொட்டியா? இது என்ன பார்த்தா சேர் மாதிரி இருக்கா தண்ணி? தண்ணி தொட்டியே சேர் மாதிரி இருக்குது தண்ணி, உள்ள க்ளீனாகவே இல்லையே, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. இந்த பூ விழுந்து அது போக தண்ணியே ஒரு மாதிரியாக இருக்கேங்க. ஊற்று தண்ணி உள்ளே போகுது. இதுதான் இந்த கிராம மக்களோட குடிக்கிற தண்ணியோட தண்ணி தொட்டியாமாங்க. இங்கே பாருங்கள், எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ஃபுல்லாக செடி வந்து புதர் மாதிரி மூடி இருக்குது. ஆனால் இது வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணதில்லை. இவங்க வந்து அந்த ஒரு ஊற்று தண்ணி இருக்குது, இந்த தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்று தண்ணி தான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக பராமரிப்பே இல்லாத ஒரு தண்ணி தொட்டி. இந்த ஊற்றுலன்னா குடிக்கிற தண்ணி இல்லை. ஆமாம் ஆமாம். எப்பவுமே இதில் தண்ணி இருக்குமா ஊற்றுல? இருக்கும், வெயில் டைமில் இருக்கும், எடுக்க முடியாது. இல்லை, இந்த ஊற்றுல எடுக்க முடியாது. நின்றும் நிற்காது, வத்திரும், தண்ணியே சுத்தமாக இருக்காது. அப்போ வந்து குடிக்க தண்ணி ரொம்ப கஷ்டம். ஓ, மழை காலத்துக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஊத்து தண்ணி வச்சு வந்துட்டே இருக்கு இந்த வெயில் டைமில் கிடைக்காது. அங்கங்கே ஒரு ஊசி போட்டு அது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. போனால் ஆற்றுக்கு தான் போகணும். போகணும். ஆ ஆ சரி, போகலாம்.